ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு ரெண்டு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். மூணு தக்காளிக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் போதும். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் வெங்காயம் எடுத்திருந்தோம்ல, அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருது. ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா மசிய வதங்கணும் தக்காளி. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்ருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கேற்ப பட்டை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணும்னா இன்னொரு 7-8 பட்டை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயமும் தக்காளி நல்லா குழைவாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். பாருங்கள், ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளி பட்டை மிளகாய் மூணுத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உளுத்தம்பருப்பும் பொறிஞ்சு வரும்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 நிமிஷம் அளவுக்கு ஆயிலேயே சட்னி வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், 1/2 நிமிஷம் கொதிச்சா போதும். 30 செகண்ட்ஸ் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம த்ரீ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.